ஹலோ டிடெக்டிவ் ஏஜென்ட் இருக்காரா? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். நீ தீனா தான் பேசுறான்னு தெரியும். நான் டாக்டர் பேசுறேன். உங்க பாஸ் கிட்ட போன கூட எப்படி கண்டுபிடிச்சான்? இவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டுவோம். சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு எல்லா உதவியும் எங்க துப்புரவு நிறுவனம் செஞ்சு கொடுக்கும். நீங்க சின்ன குண்டூசியை தொலைச்சா கூட எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம். தம்பி, உங்க டிடெக்டிவ் ஏஜென்சி உங்க காட்ஃபாதர் சாதனா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க அந்த சேஷாத்ரே, எல்லாரும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க காட்ஃபாதரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது சும்மா மிமிக்ரி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் உங்ககிட்டயும் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதோ டாக்டர்? உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு ஒரு செக்அப் பண்ணி. காட்ஃபாதர் வெளியில வாக்கிங்க்கு போயிருக்காரு, வந்ததும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன், ஓகேவா? இப்போ எல்லாம் இந்த தீனாவுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு. இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் மத்தியில் வாழ்ந்து காட்டணும். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். காட்ஃபாதர், உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, டாக்டர்னு சொன்னாரு, ஆனால் பேரை சொல்லலை. நான் அவர் நேர்லயே போய் பார்த்துட்டு வரேன். ஓஹோ, அப்போ நானும் வருவேன். டாக்டர் பழனி இருக்காரா? இருக்காரு சாரே, ரவுண்ட் முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வரும், வெயிட் செய்யும். தீனா, உனக்கு எப்படி டாக்டர் பேர் தெரியும்? நான் உன்கிட்ட அவர் பத்தி சொன்னதே இல்லையே. எனக்கு அவர் வேறுபட்டு இல்ல, இங்க வேறு தெரியும். சரி, வழக்கம் போல காட்ஃபாதர்னே கூப்பிடு, உண்மையான பேரை வழிய சொல்லிடாத. பெரிய மனசனா போயிட்டீங்க, சரி யோசிக்கிறேன். இவன் ஒருத்தனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. டாக்டர், டிவியில நைட்டு 11 மணிக்கு வருவீங்களே, உங்க ப்ரோக்ராம்னா எங்க காட்ஃபாதருக்கு ஃபேவரட். தம்பி, நான் அந்த டாக்டர் இல்ல, இன்னைக்கு ஃபோன் பண்ணனே. தீனா, டே பழனி, என்ன இன்னைக்கு அதிகாலையிலே ஃபோன்? எது முக்கியமான விஷயமா? ஆமா, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். லூசு பல, ஒரு செல்போன் இருந்தா நான் ஏன் அதிகாலையில ஃபோன் பண்றேன்? எல்லாத்துக்கும் லேண்ட்லைன்ல கூப்பிட வேண்டியதா இருக்கு. நல்ல காஸ்ட்லியான ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வாங்கணும்னு இருக்க. இவர் வாங்கிட்டாலும் வீணா, அந்த கதவை போட்டு. ஜனங்களுக்கு நேர்கொண்ட பார்வை காட்டுங்க டாக்டர், உங்க வீரமும் விவேகமும் தான் மக்களுக்கு தேவை. சரியா சொன்ன தீனா, என் வேலை தொடரும். வாரிசு பொங்கலுக்கு தானே வரப்போகுது. நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன். நீ எதுவும் திருடி வித்திட்டீங்க? ஒரு ரேர் பிளட் குரூப் பேஷண்ட்டுக்காக பிளட் பேங்க்ல வாங்கி வச்சிருந்தோம், இப்போ அது மிஸ்ஸிங். அந்த பிளட் இருந்தா தான் ஆபரேஷனே பண்ண முடியும். யார் எடுத்து இருப்பாங்கன்னு உனக்கு சந்தேகமா இருக்கு? எனக்கு யார சந்தேகப்படுறதுனே தெரியல. இங்க நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப டெடிக்கேட்டடா இருப்பாங்க. சரி, உன் சந்தேகத்தை போக்குற கடமை எனக்கும் இருக்கு. நானும் தீனாவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்கோம் பேஷண்ட் மாதிரி. We will find out. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு வாங்க குண்டலகேசி சார். அடப்பாவி, என் பேர வெளிய யார் முன்னாடியும் சொல்லிராத. சரி, இப்ப எங்க வெளிய போறீங்க? தீனா, எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இரு. இங்க ஸ்டாஃப் நர்ஸ் இந்த ஃப்ளோர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எப்படி இருக்கு, டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாத்துட்டே இரு. எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இங்க இருந்து எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியதான். தீனா தம்பி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டாரா? அதான்ப்பா,
நீ பாட்டுக்கு கோவத்துல பகீரதனுக்கு நாங்க இருக்கிற இடத்த பகிரங்கமா சொல்லிட்டேனா நாங்க என்ன பண்றது? அதான். ஆமா தம்பி, அந்த பகீரதனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீங்க வேற அவர் காரை தேடி வச்சிருக்கீங்கல்லாம். கண்டிப்பா உங்க மண்டைய பிளக்காம விட மாட்டேன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டப்பா தலையாய், நீ சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு வேற சொல்லுவியா? சீனா தம்பி, நீங்க நல்லா தூங்குங்க, உங்களுக்கு நான் காவல் இருப்பேன். தீனா தம்பி, தீனா தம்பி, தீனா தம்பி, தீனா தம்பி, தீனா தம்பி, தீனா தம்பி. அட நீ வேற, இந்த மாதிரி ஏசுரும் பட்டெல்லாம் திரும்ப கிடைக்காது. இல்ல தீனா, இங்க ஒச்ச ரொம்ப பதட்டமா நின்றுட்டு இருந்தான். நான் அவனை வாட்ச் பண்றேன்னு தெரிஞ்சதும் ஓடிட்டான். அட ஆஸ்பத்திரினா நாலு பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. நீ என்னமோ உன்னை பார்த்து பயந்து ஓடின மாதிரியே சொல்ற. இல்ல ஜீனா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நீ திருடங்களை பிடிக்கிறவ. நான் திருடேன், உன்னை விட எனக்கு திருடங்களை நல்லாவே கண்டுபிடிக்க தெரியும். பார்க்க எப்படி இருந்தேன்? உயரமா ஒல்லியா இருந்தான். என்னமோ தப்பு பண்ண மாதிரி சிடு சிடுன்னு முழிச்சிட்டு இருந்தான். நான் பாக்குறேன்னு தெரிஞ்சதும் ஓடிட்டான். என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தான்? இதை சொல்ல மறந்துட்டேன், அவ இந்த ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான். சேஷா, இதை நீ பார்த்த ஆள் யாருன்னு சொல்லு. சொல்றேன் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற போட்டோல தான் போதுமா? நான் கூட நீங்க ஏதோ கிராபிக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரி வரைய போறீங்கன்னு நினைச்சேன். இருக்கிற 100 பேர்ல ஒருத்தனை கண்டுபிடி. இருக்கிற 120 நரசையும் காட்டியாச்சு, இவங்க யாருமே இல்லையா? மறுபடியும் பாக்குறியா? இல்ல இல்ல, அந்த கண்ணு, அந்த கண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தூக்குச்சல் எழுப்பி கேட்டா கூட நான் நிச்சயம் அவனை அடையாளம் காட்டுவேன். நர்ஸ் இல்லாம வேற யாராவது ஒர்க்கர்ஸ், அதாவது பேஷண்ட்டை அட்டன் பண்ணுறவங்க, லைக் வாட்ச்மேன், ரிசப்ஷனிஸ்ட், லிஃப்ட் ஆப்ரேட்டர், பீப்பர்ஸ், இந்த மாதிரி யாராவது இருக்கலாமே. இல்லை, ரிசப்ஷனிஸ்ட், வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளோர்லாம் ஆக்சஸ் கிடையாது. ஸ்வீப்பர்ஸ், கிளீனர்ஸ் எல்லாமே பெண்கள் தான். அதனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ண தேவையே இல்லை. சரி டாக்டர் சார், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம்.